தவம் முடிந்து கையை தேய்த்து முகத்தை தடவி உள்ளங்கையை பார்ப்பதால் என்ன பலன்? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தா உடம்பில் உள்ள சக்தி எல்லாம் கண்ணுக்கு வந்துடும். அதை நீங்கள் முன்னால் யாராவது இருக்கும் பொழுது கண்ணை முடித்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சக்தி அவங்க உடம்புக்குள்ளே போயிடும். அப்போது சக்தியை நம்ம உடம்புக்குள்ளேயே திருப்பி விடுறக்காக கையை பார்க்குறோம். திரவ ஆகாரமான பழம் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து திட ஆகாரம் உண்ண வேண்டும் என்கிறார்கள். நீங்கள் இரண்டும் ஒன்றாக கொடுக்கிறீர்கள், எதை முதலில் உண்பது? அதாவது முதல்ல பழங்கள் தனியாக சாப்பிடுங்க, உணவு தனியாக சாப்பிடுங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா தப்பு தப்பாக சாப்பிடும்போது சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், உணவை நல்லா கூழ் மாதிரி மென்று சாப்பிட்டா நீங்கள் பழங்களும் சேர்த்தியே சாப்பிட்லாம். நாம் அந்தளவுக்கு மென்று சாப்பிட்றதுனால எல்லாமே சேர்த்தி சாப்பிட்லாம், நல்லது தான். அதாவது நீங்கள் ஒருவேளை பழங்கள் தனியாகவும் சாப்பிடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நான் ஏன் கம்பைன் பண்ணுறேன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். மூணு நேரம் சாப்பிட்றோம், இதில் பழங்களை சேர்த்திட்டோம்னா உள்ளே போயிருமா இல்லையா? பல பேர் பழங்களை தனியாக தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டு இவங்க சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா அதுக்கு தனியாக டைம் ஒதுக்கிறதுக்கு இப்போ யாருக்கும் டைம் இல்லை, பிஸி. ஒருவேளை நீங்கள் அதை மாதிரி இருந்து ஹாஃப் அன் அவர் கழித்து முன்னால் பின்னால் பழங்களை சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்ல. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது சாப்பிடும்போதே சேர்த்திட்டோம்னா நமக்கு ஒரு பழங்கள் சாப்பிட்ட இயற்கை உணவு சாப்பிட்ட ஒரு அனுபவம் கிடச்சிருமா? அதுக்காக சொல்லியிருக்கேன், சேர்த்தும் சாப்பிட்லாம் தனியாகவும் சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்டா போதும். நாடி சுத்தி கிழமைக்கேற்க வலது நாசி இடது நாசி என்று மாற்றுவது ஏன், என்ன காரணம்? அதாவது நம்ம உடம்பில் திங்கள் செவ்வாய் புதன் ஒவ்வொரு கிழமையும் வேறு வேறு விதமான வைப்ரேஷன் இருக்கும். அப்போ நாடி சுத்தி இந்த மாதிரி பண்ணாதான் அந்த ஆரோக்கியமான உடம்பு கிடைக்கும். மாற்றி பண்ணோம்னா ட்விஸ்ட் ஆயிரும். இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சூடு நாள், அப்போது உடம்பு சூடு பண்ணால் நல்லது. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, ஏற்கனவே ஆராய்ச்சி முடிச்சுட்டாங்க. அவங்க சொன்னதை மட்டும் நம்ம செஞ்சால் போதும். வலுக்க விழுந்த தரையில் முடி வளருமா? உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் தொடர்ச்சியாக உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் எத்தனை மாதத்தில் முடி வளரும்? உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டில் அப்படி யாருக்காவது முடி முளைத்துள்ளதா? நிறையா பேத்துக்கு முளைச்சிருக்கு, நிறையா டெஸ்டிமோனியலாக இருக்குது. அதுக்கு இத்தனை மாதம்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ, எந்தளவுக்கு குப்பையை வச்சுருக்கீங்களோ, எந்தளவுக்கு கெட்ட பழக்கங்கள் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து மாறும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் எந்தெந்த நோய்கள் எப்படி குணமாகும்னு என்னால் கேரண்டியெல்லாம் கொடுக்க முடியாது, டைமெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. இது பண்ணால் குணமாகும். நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க, நீங்கள் டெய்லி குவாட்டர் அடிக்கிறீங்களா இல்லையா, தம் அடிக்கிறீங்களா இல்லையா, இல்லை மனசில் ஆள் மனசில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் பொறுத்து மாறும். அதனால தான் இந்த உடம்பை பற்றி மனசை பற்றி பேசணும்ல, ரெண்டு வேறு வேறு இல்லை. இந்த அஞ்சு நாளும் பேசுனது ஒரு தும்மலுக்கும் அஞ்சு நாள் தான், கேன்சருக்கும் அஞ்சு நாள் தான். இதில் இது ஃபாலோ பண்ணலாமா அது ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. எல்லோரும் எல்லாமே ஃபாலோ பண்ணோம். டைம் டியூரேஷன் கிடையாது, கண்டிப்பாக முளைக்கும். முதலில் சிசேரியன் செய்த பிறகு இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா? இதனால் தாய்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா? வராது, ஒன்றாகாது. நம்ம டெக்னிக் அஞ்சு நாள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லபடியாக பிறக்கும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் சிகரெட் தொடர்ச்சியாக பிடித்துள்ள உடலில் உள்ள நிக்கோடின் முழுவதும் நீங்கிவிடுமா? கண்டிப்பாக நீங்கும். இந்த இனிமா கொடுக்கறது, மூக்கழுவுறது, என்ன வாய்க்கு பிடிக்கிறது, வாழை இலை குளிகள், இதெல்லாம் செய்ய செய்ய நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ண கண்டிப்பாக நிக்கோடினெல்லாம் வெளியே போயிடும். பேசும்போது தொடர்ச்சியாக 15 வினாடிகள் பேசினாலே மூச்சு இழுக்கிறது, இதற்கு எந்த யோகா சிறந்தது? எல்லா யோகாவும் சிறந்தது தான். பேசும்போது 15 வினாடிகள் பேசினாவே உங்களுக்கு முடியலன்னா பிரச்சனை பேச்சில் மூச்சில் இல்லை, உடம்பில் எனர்ஜி இல்லை, பிராணன் இல்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நான் மறுபடியும் ஒரே விஷயத்தை சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தனிப்பட்ட ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட கிடையாது, இதுதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டுருக்கேன். எது இருந்தாலும் அஞ்சு நாள் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும், ஃபாலோ பண்ணுங்கள். 15 வினாடிங்கிறது 15 மணி நேரமாக மாறும். வயிற்றில் உள்ள அளவுக்கு அதிகமாக கெட்ட கொழுப்பை எப்படி கரைப்பது? இதுக்கு இதே தாங்க, நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல விஷயம் உள்ளே போகும், கெட்ட விஷயம் வெளியே வரும். அப்போ கெட்ட கொழுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் 1.5 மாதத்தில் 100% குணமாயிரும். உடற்பயிற்சி செய்த உடனே குளிக்கலாமா? ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிங்க, உடனே குளிக்க வேண்டாம். பேதி கொடுப்பது எப்படி?
தண்ணீரிலும் உடலை சுத்தம் செய்வது எப்படி? தண்ணி மூலம் உடலை சுத்தம் செய்வது எப்படி? வாழை இலை குளியல் எத்தனை நாளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும்? வேதி கொடுப்பது எப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். கடுக்காப்பொடி, திருபுலாசுரணம், நிலையவரை சுரணம், ஆமணக்கு எண்ணெய், கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், இந்த நாலு ஏதோ ஒன்று காலையில் 5 மணி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 4 ஸ்பூன் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சிடணும். ஹாஃப் டே லீவ் போடணும். வேதி போயிட்டு வரணும். நல்லா போயிட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக போனவுடனே தயிர் சாப்பாடை சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். 1 ஹவர் தூங்கி எந்திரிக்கணும். அவ்வளோதான் வேதி. தண்ணீர் மூலம் உடலை சுத்தம் செய்வது எப்படி? குளிக்கணும். வாழை இலை குளியல் எத்தனை நாளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும்? 3 மாதம் ஒர்க்காக பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக 3 மாதம் ஒர்க்காக பண்ணால் போதும், நல்லாயிருக்கும். குளித்து விட்டு எக்ஸசைஸ் யோகா செய்யலாமா? செய்யலாம், நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் குளிச்சுட்டு பண்ணுறது தான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குளிச்சுட்டு யோகா பண்ணுறீங்களா, தியானமெல்லாம் பண்ணுறீங்களா, உடம்பு ஒரு அதிர் வைப்ரேஷன் வந்துருச்சா, இந்த வைப்ரேஷன் அன்றைக்கி ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும். யோகாலாம் முடிச்சுட்டு குளிச்சிங்கன்னா குளித்த உடனே வேறு வைப்ரேஷனுக்கு போயிடும். அப்போ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ண யோகா அது 1/2 ஹவரில் கட் ஆகுது. நீங்கள் கேட்டு பாருங்கள், சயின்டிஸ்ட் யாருமே குளிக்கவே மாட்டாங்க. நாசா, இஸ்ரோ, இந்த சயின்டிஸ்ட்லாம் கேட்டு பாருங்கள், யாருமே குளிக்க மாட்டாங்க. தெரியுமா, குளித்தா அந்த யோசிக்கிறது மாறிடும். 15 வருஷமாக ஒரே விஷயத்தை யோசிச்சுருப்பாங்களா? 15 வருஷம் குளிக்காமல் யோசிப்பாங்க, அப்போ தான் யோசிக்க முடியும். உடம்ப தொடச்சிக்குவாங்க, சுடுதண்ணி வச்சு தொடச்சிக்குவாங்க, குளிக்க மாட்டாங்க. ஸோ குளிச்சுட்டு யோகா பண்ணுறது நல்லது. சூரியனை பார்ப்பது நல்லது என்கிறார்கள். அதை எப்படி பார்ப்பது, எப்பொழுது பார்ப்பது, எந்த நேரத்தில் பார்ப்பது ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் லேட்டாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் சூரிய உதிச்சு 1 மணி நேரத்துக்குள்ளே பார்க்கணும். நைட்டு சூரிய மறையிறதுக்கு 1 மணி நேரம் முன்னால் பார்க்கணும். வெறுங்கான தரையில் வச்சு சூரியனை ஃப்ரெண்டு மாதிரி ஒரு 10 செகண்ட் பார்க்கணும். டெய்லி 10 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 5 நிமிஷம் பார்க்குற மாதிரி பாருங்கள். ரொம்ப அதிகபட்சம் 45 நிமிஷம் பார்க்கலாம். காலையிலையும் பார்க்கலாம், சாயந்தரம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மார்பில் கட்டி வந்தால் அதை முழுவதும் குணப்படுத்த முடியுமா? ஆப்ரேஷன் செய்து முற்றிய நிலையில் கண்டிப்பாக பெண்களுக்கு மார்பகத்தில் கட்டிகள் வந்தால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அதுக்கும் இந்த 5 நாள் சொல்கிறத மட்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் போதும். தேவைப்பட்டால் உப்புக்கள் ஒத்தனை கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் சொல்கிறேன், மார்பு கட்டி மட்டும் இல்லை, உடம்பில் கொழுப்பு கட்டி, கட்டி இழுப்பு பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி எல்லா கட்டிக்கும் மொத்தமாக சொல்கிறேன். கண்ணில் தெரியும் கட்டிக்கெல்லாம் உப்புக்கள் ஒத்தனை கொடுக்கலாம். வெள்ளை கலர் பருத்தி துணி, கை நிறைய கல்லுப்பு, மூட்டை மாதிரி கட்டி நல்லெண்ணெயில் முக்கி இரும்பு தோசைக்கல்ல சூடு பண்ணி அந்த கட்டியில் ஒத்தனை கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட கட்டியும் கரைஞ்சி மேலே வந்துடும், வெளியே வந்துடும். வெள்ளை துணி, கல்லுப்பு, மூட்டை நல்லெண்ணெயில் முக்கி இரும்பு தோசைக்கல்ல சூடு பண்ணி ஒத்தடம் கொடுக்கணும் இளம் சூட்டோட. தலைமுறை வழியில் மட்டும் தலைமுறை வழியில் மட்டும் என்பது சர்க்கரை நோய் வருகிறது. அப்படி வந்தால் உங்கள் சிகிச்சையில் அதை சரி செய்ய முடியுமா? முதல்ல சர்க்கரை நோய்ங்கிறது நோயே இல்லை, அப்புறம் இப்படி தலைமுறை முறையாக வரும்? புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு நோயே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். டாக்டர் சொல்கிறாங்க தலைமுறை முறையாக வருதுன்னு, அப்படி கிடையாது. நான் கேட்குறேன், பரம்பரை நோய் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், நீங்கள் நல்லவரா? உங்கள் அப்பா ரொம்ப புத்திசாலி, நீங்கள் புத்திசாலியா? அப்போ அதில் மட்டும் பரம்பரையில் ஒன்றும் வரதில்லை இல்லை. புரிஞ்சுக்கங்க, பரம்பரை பரம்பரையாக டிஎன்ஏஆரில் வரும். இவங்க பிறந்து வளர்கிற விதத்தை பொறுத்து தான் பரம்பரை நோய் வரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணோம். ஒரு அம்மா அப்பா ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த அம்மா அப்புக்கு வர அதே நோய் தானே வரும். பிறந்து உங்களோட புத்தியை பயன்படுத்தி வேறு மாதிரி வாழ்ந்தீங்கன்னா வேறு மாதிரி வரும். ஸோ பரம்பரை நோய் என்பது சேம் பழக்க வழக்கத்தில் இருக்கும் பொழுது சேம் நோய் வருதுங்கிறதா பரம்பரை நோய். நீங்கள் புது பழக்கவழக்கத்தை மாற்றினீங்கன்னா நல்ல பழக்கவழக்கம் மாற்றும் பொழுது பரம்பரை நோயும் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். முதல்ல சக்கர் நோய் நோயே கிடையாது, கண்டிப்பாக பரம்பரை நோயும் கிடையாது.